வணக்கம். 15/11/2020 இன்று மாலை குரு பெயர்ச்சி. தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். வாக்கிய கணிதப்படி 20/11/2020 திருக்கணிதப்படி பெயர்ச்சி ஆகிறார். இந்த குரு பெயர்ச்சிக்கு கன்னி ராசிக்கான பலன்கள் இன்று பதிவிடுகிறேன். கன்னி ராசியை பொறுத்தவரை 4/7 குரு பகவான், 2 ஆதிபத்தியங்களுடையவர், இரண்டுமே நல்ல ஆதிபத்தியங்கள் தான். இந்த குரு பகவான் 5 இடத்திற்கு வரும் பொழுது 5 இடத்திலிருந்து 9 பார்வையாக கன்னி ராசியை பார்வையிடுகிறார். 5 பார்வையாக ரிஷபராசியை பார்வையிடுகிறார். 7 பார்வையாக கடகராசியை பார்வையிடுகிறார். ரிஷபராசி கன்னி ராசிக்கு 9 இடம், கடகராசி கன்னி ராசிக்கு 11 இடம். ஆக 3 பார்வையுமே, குரு பகவானது 3 பார்வைகளும் கன்னி ராசிக்கு யோகத்தையே தருகிறது. 5 இடத்தில் குரு அமர்ந்து ராசியை பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணிய பலன்கள் ஏற்படும். சென்ற ஜென்மத்தில் செய்த புண்ணிய பலன்கள் அனைத்தும் இப்பொழுது கிடைக்கும். 9 இடத்தை பார்வையிடுவதால் சகல சௌபாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய நிலை ஏற்படும். குடும்பத்தில் அந்யோன்யம், குழந்தைகளுக்குள் நல்ல கல்வி, குடும்பத்தில் சுபகாரியங்கள், நினைத்தவற்றை செய்து முடித்தல் முதலிய விஷயங்கள் ஏற்படும். தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்ளலாம். 11 இடத்தை பார்வையிடும் பொழுது நீங்கள் செய்யும் தொழிலில் மிகுந்த லாபம் ஏற்படும். எதை செய்தாலும் லாபம் ஏற்படும், தொட்டதெல்லாம் பொன்னாகும். உங்கள் ராசியின் மீதே குரு பார்வைப்படுவதால் மனதில் ஒரு தைரியம் ஏற்படும். உடலில் சோர்வு நீங்கி நல்ல ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நினைத்தவற்றை சாதிக்கக்கூடிய திறமைகள், சிந்தனைகள், ஆற்றல்கள் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை ஏற்படும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும். குழந்தை பேர் இதுவரை இல்லாமல் இருந்தவர்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும். மொத்தத்தில் இது மிகவும் ஒரு நல்ல குரு பெயர்ச்சியாகும். இதை மேலும் வளமாக்கி கொள்ள வேண்டுமென்றால் அருகில் உள்ள சிவாலயங்களில் உள்ள குரு பகவானை வழிபட்டு வாருங்கள். இது பொதுவான பலன்கள். உங்கள் ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் சரியான திசாபுத்தி, தசாபுத்தி நடந்தால் இந்த பலன்களின் அளவுகள், நல்ல பலன்கள் அதிகரிக்கும். திசாபுத்தி தசாபுத்தி சரியில்லை என்றால் நல்ல பலன்களில் சற்றே மாறுதல்கள் ஏற்படும், அவ்வளவுதான். ஆனால் மிகவும் சிறப்பான காலம் இது. எது எப்படி இருப்பினும் இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் சகல சௌபாக்கியங்களையும் கொடுத்து அருள வேண்டும் என எல்லாமல்ல இறைவனையும் இறைவியையும் வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன், வாழ்த்துகிறேன். நன்றி.